We are going to see about the frequently asked part A questions. First one, what is the purpose of ERP? ERP purpose அப்படின்னு சொல்லி என்ன இதுக்கு ஆன்சர் எழுதணும்னா, ஏஆர்பியோட பர்பஸ் ஐபி அட்ரஸ்ஸு ஃபிசிக்கல் அட்ரஸ்க்கு மேப் பண்ணுறது தான் ஏஆர்பியோட மெயின் பர்பஸ். இதை வந்து வி ஹேவ் டு ரைட் வாட் இஸ் ஐபி அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் என்ன எழுதணும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிகாஸ்ட் ரோட்டிங்? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிகாஸ்ட் ரோட்டிங்னா என்ன? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்னு சொல்லும்போது இங்கே வந்து ரிவர்ஸ் பாத் மல்டிகாஸ்டிங் அண்ட் ரிவர்ஸ் பாத் பாட்காஸ்டிங். ரிவர்ஸ் பாத் மல்டிகாஸ்டிங் இருக்குது, ரிவர்ஸ் பாத் பாட்காஸ்டிங் இருக்குது. இந்த ரெண்டுமே இதில் எழுதணும். ஸோ வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை போத். இப்போ ரெண்டுமே ஸ்பெசிஃபை பண்ணி தட் ரைட் வாட் இஸ் ரிவர்ஸ் பாத் பாட்காஸ்டிங் அண்ட் வாட் இஸ் ரிவர்ஸ் பாத் மல்டிகாஸ்டிங் இன் எ சிங்கிள் லைன். நெக்ஸ்ட் இது டிஃபைன் சப்நெட்டிங். சப்நெட்டிங்னா என்ன? பெரிய நெட்வொர்க் இருக்கிறத மல்டிபிள் சின்ன சின்ன நெட்வொர்க்கை பிரிக்கிறோம். எதுக்காக பிரிக்கிறோம்? டிராஃபிக் கண்ட்ரோல், செக்யூரிட்டி, எஃபிஷியன்சி. ஏன்னா ஒரே நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால வி ஆர் ஸ்பிளிட்டிங் தட் இன்டு மல்டிபிள் நெட்வொர்க்ஸ். சிஎஸ் லேபு ஒரு நெட்வொர்க்காக இருக்கும், ஐடி லேப் ஒரு நெட்வொர்க்காக இருக்கும், இசி லேப் இன்னொரு நெட்வொர்க்காக இருக்கும். பட் எவ்ரி திங் பி ஜாயின்ட் பை ஏ மெயின் நெட்வொர்க். 192.168 இதுதான் மெயின். அதில் 192.168.1.2 சிஎஸ்சி லேபாக இருக்கும், 192.168.2.2 சொல்லக்கூடியது ஐடி லேபாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கேட்டகரைசேஷன் ஃபார் ஈஸி ஹேண்ட்லிங். இதை ஏற்கனவே பார்த்தோம். வாட் இஸ் தட்? எக்ஸ்பேண்ட் அண்ட் டிஃபைன் எம்டியு. எம்டியூன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட். எவ்வளோ நம்மால் வந்து லார்ஜஸ்ட் பேக்கேஜஸ் எவ்வளோ அந்த நெட்வொர்க் கனெக்ஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அதுதான் எம்டியூ. ரைட் தட். டிஃபைன் ரவுட்டிங். ரவுட்டிங்னா என்ன? ரவுட்டிங் இஸ் த மெக்கானிசம் இன் விச் யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் சென்ட் அ பேக்கெட். அது எப்படி சென்ட் பண்ணுறோம்? எந்த பாத்தை செலக்ட் பண்ணி அந்த பாத்து வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், தட் இஸ் ரவுட்டிங். இப்போ வி ஹவ் டு ஃபைண்ட் அ பாத். அந்த பாத்தோட டெஸ்டினேஷன் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த பாத்தை கண்டுபிடிச்சி டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் ரவுட்டிங். டிஃப்ரென்ஷியேட் ரவுட்டிங் டேபிள் அண்ட் ஃபார்வர்டிங் டேபிள். ஏன்னா நிறைய இதை பார்க்கும்போது ரவுட்டிங் டேபிள்னு பார்க்குறோம், ஃபார்வர்டிங் டேபிள்னு பார்க்குறோம். வி ஹவ் டு நோ அபவுட் த டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவது என்னென்னா, சென்டர்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வரக்கூடிய ஏன் கரெக்டான பாத்தை கண்டுபிடிக்கிறது தான் ரவுட்டிங். ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லும்போது சென்டர்ல இந்த ரிசீவருக்கு அனுப்புவோம் பேக்கெட்டை. எதை பேஸ் பண்ணியிருப்போம்? ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். இந்த திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஏன்னா நிறைய பார்க்குறோம் ரவுட்டிங் டேபிள் அண்ட் ஃபார்வர்டிங் டேபிள். யூ டு ரைட் திஸ் ஸ்பெசிஃபிக்கலி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐசிஎம்பி. ஐசிஎம்பின்னு பார்த்தோம், ஐசிஎம்பி இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எரர் ரிப்போர்ட்டிங், ரீச்சபிலிட்டி டெஸ்டிங், கன்ஜஷன் கண்ட்ரோல், ரூட் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன், பெர்ஃபார்மன்ஸ் மெஷரிங், சப்நெட் அட்ரஸிங். இது இவ்வளோ எழுதினாலே யூ மே கெட்டிங் 2 marks. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சி. ஐபி சர்வீசஸ் மாடல், பேக்கெட் ஃபார்மட், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஎசம்பிளிங். ஐபி வி ஃபார் அட்ரஸிங்னு பார்த்துருப்போம். இது எல்லாமே யூ ஹேவ் டு சீ த மார்க் கேட்டவா யூ ஹேவ் டு கவர். டயக்ராம் மட்டும் போட்டு வைக்காத, யூ ஹேட் ரைட் த எக்ஸாம்பிள் ஆல்சோ. எக்ஸ்பிளனேஷன் ஷுட் பி கிளியர் கிளியர்லி. ஒரு ஃபீல்டு என்ன சொல்லுது, டயக்ராமில் ஒரு ஃபீல்டு கொடுத்துரு, அந்த ஃபீல்டு என்ன சொல்லுது, வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள், எவ்ரி திங் ஷுட் பி கிவன் கிளியர்லி. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஐசிஎம்பி. இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் போட்டாக்காலுக்கு பேக்கெட் ஃபார்மட் பார்த்தோம், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்துருக்கோம். யூ ஹேட் ரைட் தட் கிளியர்லி இன் டீட்டெயில். டிஸ்கிரைப் லீட்ஸ்டன்ஸ் வித் ரூட்டின் ப்ரோட்டோக்கால் வித் த எக்ஸாம்பிள். இப்படி கேட்கும்போது நீ எந்த எக்ஸாம்பிள் போட்டால் இட் இஸ் அக்செப்டட். ஆனால் டிஸ்டன்ஸ் வித் ரூட்டின் ப்ரோட்டோக்காலில் அவங்களே ப்ராப்ளம் கொடுத்து கேட்கும்போது யூ ஹேட் டு ஒர்க் பேஸ்ட் அப்பான் த ப்ரொசீஜர் வாட் வி ஃபாலோ ஃபார் டிஸ்டன்ஸ் வித் ரூட்டின் ப்ரோட்டோக்கால். அப்போ என்ன பண்ண, என்ன நம்ம கிளாஸ் நடத்திருப்போம் நடத்துகிறோமோ அந்த ப்ராப்ளத்தை அப்படியே நோட் பண்ணிக்கும். இந்த வீடியோவில் கூட வி ஹவ் கிவன் எ டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ப்ராப்ளம்.
அந்த ப்ராப்ளத்தை வி ஹவ் நோட் தட் வித் தி எக்ஸாம்பிள்னு சொல்லும்போது உனக்கே தெரிஞ்ச ப்ரோக்ராம் ப்ராப்ளத்தை போட்டு சால்வ் பண்ணு. அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்கும்போது வி ஹவ் டு ஃபாலோ த ப்ரொசீஜர் வி கேன் சால்வ். இந்த டிஸ்டன்ஸ் வெக்டருக்கு ப்ராப்ளம் கேட்கலாம், லிங்க் ஸ்டேட்டுக்கும் ப்ராப்ளம் கேட்கலாம். அண்ட் எக்ஸ்பிளைன் மல்டிகாஸ்ட் ரோட்டிங் இன் டீட்டெயில். மல்டிகாஸ்டிங் பார்த்தோம், பேசிக்ஸ் ஆஃப் மல்டிகாஸ்டிங் பார்த்தோம், ரோட்டிங் மெக்கானிசம் ஆல்சோ சீன். தீஸ் ஆர் த பேசிக்கலி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி சர்வீசஸ் மாடல், பேக்கெட் ஃபார்மட், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஎஸ்எம்பிளி ஒரே க்வெஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. இதை ஸ்பிளிட் பண்ணி சின்ன சின்ன க்வெஸ்டினாக கூட கேட்டிருக்காங்க. சப் டிவிஷன்ஸ் வித் சப் டிவிஷன்ஸ் இந்த க்வெஸ்டின்ஸும் கேட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி சர்வீஸ் மாடல் ஒரு க்வெஸ்டினாகவும், பேக்கெட் ஃபார்மெட்டை தனி க்வெஸ்டினாகவும், ஃப்ராக்மெண்டேஷனை தனி க்வெஸ்டினாகவும் ஸ்பிளிட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ வி ஹேவ் டு ப்ரிப்பேர் பேஸ்ட் அப்பான் த கண்டென்ட் கிவன். மார்க்கு கேட்டுவா வி ஹேவ் டு ரைட் ஹாஃப் பேஜ், தட் இஸ் நாட் எனஃப். எதுவாக ஃப்ரேம் ஃபார்மெட்டை போடு, ஃப்ரேம் ஃபார்மெட்டை போட்டு எக்ஸ்பிளனேஷன் ஷுட் பி கிவன். எல்லா ஃபீல்டுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். தீஸ் ஆர் த வேரியஸ் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சி க்வெஸ்சன்ஸ்.